ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. தென்றல் வந்து என்னை தொடும். சுடர் பாப்பா என்ன பண்ணுறாங்க? அபியை தேடி போகிறாங்க. நான் இன்னைக்கு மட்டும் விஜயமாவோட போய்க்கிறேன் அபி ஸ்கூலுக்கு அப்படிங்குதா. அந்த பொல்லை கெஞ்சி கேட்குது. அதுக்கு கூட மனசு இறங்காமல், அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத கேளு, நீ செண்பகத்தோட மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அனுப்பி விட்டுறாங்க. பச்சை பிள்ளை அது என்ன பண்ணும், பேசாமல் அழுதுகிட்டே வேற வழியே இல்லாமல் அந்த செண்பகத்தோட போயிட்டுருக்கு. கொலகாரி கூட அந்த கொலகார நாய் வெறி பிடிச்சவன் பரமும் என்ன பண்ணுறான், அபி ஒத்துக்கலையே நம்ம போட்ட கண்டிஷனுக்கு அப்படின்ட்டு உன் குழந்தைய தூக்கிற வேண்டி அப்படின்னு சொல்லியும், ஆனால் அவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அபியும் இப்படி தாங்க இருக்கணும், ஒரு பெண் சிங்கம் மாதிரி கலெக்டர் இந்த சுடரை எப்படியாவது தூக்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அந்த குலகார நாய் வெறி பிடிச்ச நாய், ஏன்னா அபி தன்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கலையா, அந்த வெறியில் குழந்தைய தூக்குறான், அங்கே வந்து ஃபைட் பண்ணுறான். ஆனால் யாருன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணிடுறாங்க செண்பகம். அதுக்கப்புறம் தான் குழந்தைந்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய அப்படின்னு தக்காச்சு விட்டுட்டு, ஏய் பரமு எதுக்கு இந்த பிள்ளையை கடத்துற அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள், அபி எனக்கு ஒத்துக்க மாட்டேன்டா நான் போட்ட கண்டிஷனுக்கு, அதனால் இந்த பிள்ளையை வச்சு நான் அவளை பழி வாங்கணும் அப்படிங்க. ஏ அபி விட்ட நான் வேலைக்கு சேர்ந்ததே கண்மணியோட ஐடியாவில் தான், இப்போ நான் இந்த பிள்ளையை விட்டுட்டேன்னா அபி என்னை கோச்சுக்குவா, வீட்டை விட்டு விரட்டிடுவா, அவளை நான் பழிவாங்க முடியாது, அப்புறம் கண்மணி என்னை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சுவாளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி, அந்த அபி என்னை பற்றி தெரியாமல் விளையாடுறா, அவளுக்கு நான் சரியான பாடம் புகுத்தணும், அதனால தயவு செஞ்சு எனக்காக இந்த குழந்தையை விடுங்க, மற்றதை நம்ம வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீயா கடத்துகிற மாதிரி கடத்திக்க அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு மயக்க மருந்த முகத்தில் அடைச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க சுடர் பாப்பா. ரொம்ப நேரம் ஆகிய என்ன என்ன செண்பா காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அபி. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இன்னும் வரலையே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சுடர் பாப்பா ஸ்கூலுக்கே வரல அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்போ சொன்ன மாதிரி பரமு கடத்திட்டானா நம்ம பிள்ளைய அப்படின்னு உடனே செண்பகத்தை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க அபி. விசாரிக்கலாம் தெரிஞ்சிச்சு அவள் பேர் செண்பகமே இல்லை, அவள் பேரை மாற்றிட்டு பொய்யா இங்கே நடிக்க வந்திருக்கா அப்படிங்கிறது. சே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் கூட எவ்வளோ உதவியாக இருந்தாங்க, விஜயக்காவே நான் அப்படி சந்தேகப்பட்டு அழுகுறாங்க, விஜய் இருந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க அபிக்கு. கவலைப்படாத அபி, நிச்சயம் வெற்றி, நம்ம சுடர் பாப்பாவை காப்பாத்தி கூட்டி வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க விஜய். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, தான் சொந்த பொண்டாட்டி ராதாவே அடைச்சு போட்டுறான், காரணம் தான் புருஷன்தான் எல்லா தப்பும் பண்ணனா அப்படின்னு தெரிஞ்சு உடனே உண்மையை சொல்லணும்னு அபிகிட்ட வர்றாங்க. வர்றவங்க தான் புருஷன்ட்ட இவன் குற்றவாளின்னு தெரிஞ்சு உண்மையை சொல்லலாமா, அவன் என்ன பண்ணா உசாராயி அவளையும் அடைச்சு போட்டுறான், அபியை நல்லா பழி வாங்க போறான் அப்படின்ட்டு கஹஹான்னு மாறுதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பரதேசி பரம். உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.